வணக்கம். வேதிக் மேத்ஸில் ஒரு நம்பரை ஐந்தால் பெருக்கிறதுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறது, ஒரு 2 செகண்டில் விடை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம். 80 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இதை 5 பெருக்கணும். நம்ம நார்மலாக இதை ஸ்பீடாக செஞ்சிடுவோம். 5 8 40 ஒரு 0, 5 8 4 40 ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 ஈஸியாக செஞ்சிடுவோம். இதே வேதிக் மேத்ஸில் எப்படி செய்யணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். நம்ம அந்த 5 பெருக்க வேண்டிய நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 80 இருக்க, 80 பாதி எவ்வளோ? 40. ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியது. இப்போ 90 பெருக்கல் 5, 90 பாதி எவ்வளோ? 45. ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியது. இப்போ 74 பாதி எவ்வளோ? 37. ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியது. அடுத்து 92 பாதி எவ்வளோ? 46. ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியது. இது மாதிரி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, 1028 5 பெருக்க போகிறேன். 1028 பாதி எவ்வளவு? 514. 514. ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியதான். 40 பெருக்கல் 5. ஒரு நம்பரை 5 பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 40 பாதி 20, ஒரு 0 சேர்த்துக்கணும். இது ஈவன் நம்பர், ரெட்டை எண். ரெட்டை எண்ணை 5 பெருக்கிறதுக்கு பாதி எடுத்து ஒரு 0 சேர்த்துக்கிறீங்க. ஒரு 60 நம்பரை 5 பெருக்க போகிறேன். நம்ம எந்த நம்பரை 5 பெருக்கணுமோ, எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பரில் பாதி எடுத்துக்கோங்க. 60 பாதி 30, ஒரு 0 போட்டுக்கோங்க. அவ்வளோ. 51 5 பெருக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒற்றை எண்ணாக இருக்கும்போது அந்த 1 கழிச்சிருங்க, 1 எடுத்துருங்க. 50 5 பெருக்கிறதுன்னு இந்த கணக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 பாதி 25. கடைசியாக நம்ம 0 சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக ஒரு 5 சேர்த்துக்குது. ஒற்றை எண்ணுனா 5 சேர்த்துக்கணும், ரெட்டை எண்ணுன்னா 0 சேர்த்துக்கணும். ஒரு 237 இதை 5 பெருக்கணும். எத்தனை செகண்ட் டைம் ஆகும்னு பாருங்கள். 237 இது ஒற்றை எண்ண, இது வந்து 236 எடுத்துக்கோங்க. அப்போ 118, 236 பாதி 118. இங்கே ஒற்றை எண் வர்றதுனால இங்கே 5 சேர்த்துக்கிறோம். 1185 ஆன்சர். செக் பண்ணி பாருங்கள். 5200 1150 35 1180 கரெக்டாக வந்துச்சு. இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 478 இதை 5 பெருக்கணும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 5 பெருக்கணும். 400 பாதி 200, 78 பாதி 39, 239, 400 பாதி 200, 78 பாதி 239. இங்கே ரெட்டை எண் தானே இருக்குது, அப்போ 0 போட்டுக்கணும். இதே 4589 × 5 இருக்குது. இதை எப்படி செய்கிறது? 589 பதிலாக அது 1 கழிச்சுக்கோங்க. 588, அதாவது ஒற்றை எண் வந்துச்சு, ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பரை லெஸ் பண்ணிக்கிட்டு பாதியை பார்த்துட வேண்டியது. 588 588 பாதி 88 பாதி 44, 500 பாதி 290 294 294 588 சரியா போச்சு. இங்கே ஒற்றை எண் இருக்குது, அப்போ 5 போட்டோம். அவ்வளோதான், செம்ம ஈஸி. அதாவது 10 பெருக்கிட்டு பாதி எடுத்துக்கிட்டு 5 பெருக்கிறது வந்துடும்ல, அதை தான் இப்படி படிக்கிறோம். 92 பெருக்கல் 5 இதை எப்படி செய்கிறது? 92 பாதி எவ்வளோ? 46. ஒரு 0 சேர்த்து. 87 பெருக்கல் 5 இது ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னால் நம்ம அப்படியே பாதி எடுத்துக்கிறோம். ஆட் நம்பருக்கு என்ன பண்ணுறது? 1 கழிச்சுக்கோங்க. 86 பாதி 43. கடைசியாக 0 சேர்க்குறதுக்கு பதிலாக 5 சேர்த்துக்கோங்க. அவ்வளோ.